ஹாய் நண்பா, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேனர் பார்க்குறீங்களா? ஸோ 56 மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோக் 1 வந்து நான் கிளாஷ் குவாட் ரேங்கில் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் யாராவது ட்ரை பண்ணுங்கள், அப்படி நீங்கள் அச்சீவ் பண்ணிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு விஷயம், ஒரு முக்கியமான ஒரு கேள்வி கேட்கணும். அதாவது என் டீம்மேட்டில் இருக்க ஒரு பையன்கிட்ட கேட்ட கேள்வி தான் அது. என்னென்னா, நீங்கள் ஒரு மேட்ச் போய் ப்ளே பண்ணுறீங்க, கிளாஷ் குவாட் ரேங்க் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த மேட்ச்சில் நாம் தான் வந்து அதிகமாக கில் எடுக்கணும், நம்ம தான் எம்இபி எடுக்கணும் அப்படின்ற நினச்சி அப்படின்ற மைண்ட் செட்டில் கேம் விளையாடுவீங்களா? அதுக்கு அந்த பையன் என்ன பதில் சொன்னான்றதை இந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன். ஸோ நீங்களாம் லைவ் சேட்டில் கட கட கடன்னு சொல்லுங்கள், இதுக்குரிய பதில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்றத. அண்ட் இந்த மேட்ச் வந்து பாருங்கள், ஹீரோயிக் 1 அச்சீவ் பண்ணது அந்த மேட்ச் தான் வந்து இது இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோட எண்டில் வந்து மீதி இருக்கிறத பேசுவோம் நம்ம. ஸோ இந்த மேட்ச் வின் பண்ணால் ஹீரோயிக்கு போடு தகிடத்தக்க. ஆமாம்னா சூப்பர் மேன் மாதிரி எல்லாம் நீங்கள். இதுக்கு மெயின் டிஷ் என்ன தெரியுமா? அவங்களோட ஃபோன்ஸ் தான். உங்கள் ஃபோன்ஸ் அந்தளவுக்கு ப்ராசஸிங் லேட்டாக இருக்கு. ரேம் மேட்ரு கிடையாது தம்பி, ப்ராசஸர் தான்டா மேட்ரு. போடக்கூடாது, ஈஸியா ஹிட் மாட்டோம். இன்னும் ரெண்டு பேரும் அங்கதான் இருக்காங்க, ஆப்போசிட்ல தான் இருக்காங்க ரெண்டு பேரு. உனக்கு மேல வந்துட்டாங்க. வரட்டும் வரட்டும், அந்த கில் எடுத்து 200 பாயிண்ட் எடுத்து அடுத்த ரவுண்டுக்கு ஏதாவது எடுக்கணும்னு அப்படி அடிக்கிறான். நம்ம டீம்ல பாரு, சொன்னா கூட அடிக்க மாட்டாங்க. அந்த ஒரு இது தாட் தெரிய மாட்டேங்குது. ஒரு நேரம் யார் அழைக்க மாட்டீங்க ப்ரோ? ப்ரோ அந்த பக்கம் போ, மாஃபியா ப்ரோ அந்த பக்கம் ஜன்னல் ஏறிப்போம், அந்த பக்கம் சுற்றினு வருவான். ஒரு ஆள் மட்டும் என் கூட வாங்க. வெள்ள இழுக்கணும்டா ப்ரோ. ஸ்டீஃபன் ப்ரோ வெள்ள இழுக்கணும் ப்ரோ. நீ ஏறி அவங்க கிட்ட போக கூடாது. எடுத்துட்டேன்டா இருக்கா இந்தாடா வெஸ்டா ப்ரோ. இந்த ப்ரோ அதிசயமா இந்த பக்கமா இந்த பக்கமா ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி தானே இருக்குது. கீழே ஒரு ஆள் வாங்க கூட
மேல ஆமாம் ப்ரோ வரதான் செய்வாங்க. என் பின்னாடி வா ப்ரோ அப்படின்னு அந்த காதில் ஊந்துச்சா இல்லையான்னு தெரியல. நான் அந்த இடத்துல வந்து ஸ்மோக் பாம்பை போட்டதே ஒரு டைவர்ஷனுக்கு தான். அதை போட்டுட்டு நீங்கள் அங்கேயே நின்றுட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் ஆளுங்க வந்து அடிக்காமல் என்ன கொஞ்சின்னு இருப்பாங்களா? ஆ ரைட்டில் இருங்க, ரைட்டில் இருங்க ப்ரோ, ரைட்டில் ஏறு ப்ரோ. ஏய் ஓட்டையில போவாத, ஏய் ஓட்டையில போவாத. ஏய் அங்க லாங்ல இருக்கேன் பார், லாங்ல இருக்கேன் பார். ப்ரோ நூபு மண்டையை மேலே ஏறிட்டான் ப்ரோ. சார் நூபு மண்டையன்ற பாரு, அந்த டைனோசர் மண்டைய, டைனோசர் மண்டை. அவன் மேலே தான் ஏறி இருக்கான். ப்ரோ 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 உங்க பக்கத்திலே ஒருத்தன் வச்சுன்னு முடிக்க மாட்டீங்களேப்பா, அடிக்க முடியாது உங்களால. கீழே ஒருத்தன் வச்சு அடிச்சுன்னு இருக்கான் என்னைய, அது உங்களுக்கு தெரியல. இது வேலைக்கே ஆகாது, இப்படியே போயிட்டு இருந்தா ஜி ஜி எத்தனை தடவை கேம் ஜி போட்டிருப்பேன் நீ மாஃபியா என்கிட்ட கேட்காத மாஃபியா. அது மாதிரி சீரியஸ்லி சொல்லணும், ஒரு கேம் ஆடுறீங்க கஸ்டம் கிளாஷ் கோட கிளாஷ் கோட் விளையாடுறீங்கன்னா ஒரு இதுவாக வந்து ஒரே இதில் ப்ளே பண்ணுங்க ஜி. அப்போ தான் ஜி உங்க நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்கன்றது தெரியும். ஒரு ஒருத்தரையும் ஒரு ஒரு ப்ளே பண்ணிங்கன்னா சத்தியமாக உங்கள் கேம் இம்ப்ரூவ் பண்ண மாட்டீங்க ஜி. இது நீங்கள் எல்லாருமே அப்படி தான், ஒரு ஒரு இதுலேயும் புதுசாக ஒன்று ஒன்று ட்ரை பண்ணிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது. உழுந்து தொலைய மாட்டேதுப்பா. எழுப்பு ப்ரோ, எழுப்பு ப்ரோ, ஓடியா ப்ரோ. ஸ்ட்ரைட்ல ஒருத்தன் இருக்கான் இல்ல அங்க தான் இருக்கான் அடிப்போம்.
எங்க இருக்கீங்க? நான் இடையில சொன்னாங்க. மேல போனா ரேஞ்ச் இருக்கு, ரேண்ட் டேமேஜ். எங்கதையா இருக்க அந்த ஒருத்தன் கொண்டு போயாச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பள்ளம் இருந்தது, அந்த பள்ளத்தில் போய் கால் விட்டுருவோம் அப்படின்னு தெரிஞ்சே போய் விட்டேன். அது ஒரு மைண்ட் அப்செட் ஆச்சு. அதுக்கப்புறம் மாஃபியா ஒன்று அதான் பெர்லின் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாப்ரோ ஹீரோ கொண்டு போவோம், கொஞ்சம் மைண்ட் செட் மாறும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் தான் சரி ஆடும் அப்படின்ட்டு விளாண்டு, அதனால தான் கொஞ்சம் சீரியஸாகவே மேட்ச் ஃபுல்லாக பேசிக்கிட்டு கொஞ்சம் அப்படியே அப்செட்டில் தான் விளாண்டுட்டு இருந்தேன். ஸோ ஆரம்பத்தில் இந்த வீடியோட ஆரம்பத்தில் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். அதாவது ஒரு பையன்கிட்ட கேட்டேன், அந்த பையன் வந்து என்னென்னா நம்ம விளையாட்டுற மேட்ச்சில் நம்ம தான் அதிக கில் இருக்கணும், அதிக ஹெட்ஷாட் அடிக்கணும், அதிக எம்இபி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடுவேன்னு கேட்டதுக்கு அந்த பையன் வந்து என்ன பதில் சொன்னேன் கேட்டிங்கன்னா ஆமாம் ப்ரோ அப்படின்னு சொன்னால். ஸோ இது வந்து ரெக்கார்ட் பண்ண வீடியோ, நீங்கள் ஆரம்பத்தில் லைவ் செட்டில் நிறைய பேர் பதில் சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி சொல்லியிருந்தீங்க நீங்களும் ஆமாம் ப்ரோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்கன்னா தயவுசுன்னு சொல்கிறேன், இன்றைக்கி அதை விட்டுருங்க. நீங்கள் கண்டிப்பாக சொல்கிற உங்கள் கேம் ஸ்கில் இம்ப்ரூவே ஆகாது. அந்த பையன்ட்ட நான் சொன்ன பதில் இது மட்டும்தான். ஏன் அந்த பையன்ட்ட நான் வேறு எதுவும் பேசலைன்னா, அந்த பையன் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்க விஷயம் ஏன்டா வந்து ட்ராக் வந்து டேப் ஒன் டேப் ஃபஸ்ட்டே ட்ரை பண்ணுற அப்படின்னு கேட்குறது தான். அதாவது வந்து ஃபஸ்ட்டு மேன் மீட் பண்ணி அடிங்க, முதல்ல டபுள் பேரலில் நீங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டு ஷாட் கரெக்டாக அடித்தாலே வந்து அவன் டன் நாக் ஆவாங்க. ஆனால் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதிலே வந்து ஹெட்ஷாட் சரி ஓகே அதில் நீ ட்ரை பண்ணுறியா ஓகே ஃபைன். ஆனால் வந்து M400 அந்த M500 அந்த வந்து ஒரு ஸ்கோப் போட்டு ஒரு கன்று பிஸ்டல் இருக்கலாம், அந்த கன்று டெசர்டிகள் வச்சுக்கிட்டு எதுக்காக ட்ரை பண்ணி ஹெட்ஷாட் ரேட் ஏற்றி என்னத்தை ப்ரூவ் பண்ண போகிறீங்க அப்படின்றது தெரில. முக்கியமாக நிறைய பேர் யூடியூபர்ஸை பார்த்து நீங்கள் வந்து நிறைய பேர் அதாவது யூடியூபர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து கேமை ப்ரொமோட் பண்ணுறாங்க, அது ஒரு முக்கியமான ரீசன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்கில்ஸ் வந்து நிறையா இருக்குது, அதுக்குரிய மேட்சஸ் நிறையா ப்ளே பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் 50 level 60 levelலாம் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இப்போவே வந்து அந்த மாதிரி விஷயத்தை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் உங்கள் ஸ்கில்லு சோலோ ஸ்கில்லை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க ஸ்குவாட் மேட்ச்சில் வந்துட்டு. அதுக்கு நீங்கள் கிளாஷ் ஸ்குவாடு விளையாடக்கூடாது, நீங்கள் பேட்டில் ராயலில் சோலோ மேட்ச் ப்ளே பண்ணுங்கள். அதில் வந்து நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள் எல்லாத்தையும். ஒன் டேப் பண்ணுறாங்க, அந்த டெசடிகளை வச்சு பக்ஷாட் தான் அதெல்லாம் ஃபஸ்ட்டு, அது கூடிய சீக்கிரத்தில் ரிமூவ் பண்ணுவாங்க. அதுக்குரிய சர்வேலாம் இப்போ போயிருக்குது, எய்ம் ப்ரெசிஷன்லாம் வந்து மாற்றணுமான்னு கேட்டிருக்காங்க. அந்த சர்வே வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து எய்ம் ப்ரெசிஷன் மாற்றணும் அப்படின்ற மாதிரி ரிசல்ட் தான் வரும். அடுத்த அப்டேட்டில் இல்லை ஒரு அப்டேட்டில் ரெண்டு அப்டேட்லையோ அதெல்லாம் மாறிச்சுனா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அப்போ வந்து எதை வச்சுட்டு நீங்கள் வந்து பக்ஷாட் அடிப்பீங்க? ரீகாயில் இல்லாமல் அடித்தா வந்து அந்த M500 கன்ல வந்து ஹெட்ஷாட் விழும் அப்படின்னு வந்து நிறையா பேர் சொல்கிறாங்க. என்ன யாருக்கிட்ட என்ன ப்ரூவ் பண்ண போகிறீங்க அந்த ஹெட்ஷாட் ரேட் வச்சுக்கிட்டு? நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க நான் 56 matches என்ன அடிச்சிருக்கேன் அப்படின்னு. ஹெட்ஷாட்லாம் வந்து அந்தளவுக்கு, ஆனால் எப்படி ஒரு மேன் அடிக்கணுமோ அப்படி அடிப்பேன். நீ ஹெட்ஷாட் ட்ரை பண்ண, நான் 56 matches எத்தனை பேர் எனக்கு ஒரு ட்ராக் அடிக்கிறதுக்கும் ஒன் டேப் அடிக்கிறதுக்கும் எத்தனை பேர் ட்ரை பண்ணாங்கன்னு தெரியும், அவனை எப்படி அடிக்கணுன்றதும் எனக்கு தெரியும். அதுதான் மேட்ரு. நீங்கள் கேமை வந்து வின் பண்ணணும்னு விளையாடணும் தவிர்த்து நீங்கள் வந்து உங்கள் தனிப்பட்ட ஸ்கில்லை காட்டணும்னா நீங்கள் சோலோ மேட்ச் போட்டு காட்டுங்க நண்பா. நான் இது ஏன் வந்து ரொம்ப சொல்லிகிட்ருக்கேன்னா நிறைய பசங்க வந்து அதை சின்ன பசங்க அதாவது ஒரு 15-20 வயசு நிறைய பேர் புதுசாக விளையாடுற அந்த 50 level 60 level இருக்கவங்களும் ஆனால் அந்த மிஸ்டேக் தான் பண்ணுறாங்க. கேமை கற்றுக்க மாட்டாங்க, அதை விட்டுட்டு நான் ஒன் டேப் அடிப்பேன் நான் வந்து ஹெட் ஷாட் அடிப்பேன் அப்படின்ட்டு வந்து பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா உங்கள் கேம் தான் கெட்டு போவோம் நண்பா, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு எடுத்ததும் போயிட்டு 10th போய் உட்காந்து படிப்பான்னு நான் சொன்னீங்கன்னா வந்து அது வந்து சாத்தியமாகுமா? அவ்வளோதான் மேட்ரு. ஓகேவா? ஸோ ட்ராக் ட்ரை பண்ணுவோம், ஹெட்ஷாட் ட்ரை பண்ணுவோம்னா எஸ்எம்ஜி புல்லட் கன் இல்லைனா ஷாட்கன் புல்லட் கன் இதெல்லாம் வச்சு ட்ரை பண்ணுங்கள், உங்கள் ஸ்கில் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அதை விட்டுட்டு அதாவது நான் நீங்கள் சோலோவில் வந்து சோலோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு தான் நிறைய மைண்ட் செட்டில் இருக்கீங்க. நான் என்ன சொல்கிற பாயிண்ட் என்ன, எதுக்காக இவ்வளோ சொல்லிட்டு இருக்கேன்னா ஒரு டீமாக ப்ளே பண்ணுங்கள் நண்பா, அப்போ தான் வந்து டீமாக வந்து நீங்கள் சேர முடியும், அதுக்குரிய ப்ளே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டம் கிளாஷ் ஸ்குவாட்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து தனியாக நின்று கூட ஒரு டீமில் இருக்க ஒரு 3-4 அடிச்சிருப்பாங்க. ஆனால் வந்து ஒரு நல்ல டீமை நீங்கள் மீட் பண்ணுறப்போ ஒன்றுமே பண்ண முடியாமல் நிற்பீங்க, ஒரு கில் கூட அடிக்க முடியாமல். அப்போ வந்து நீங்கள் தோத்துட்டு என்னம்மா சொல்லுவீங்க?
பின்னாடி வந்து அடிச்சிட்டாங்க, ரெண்டு பேர் சேர்ந்து அடிச்சிட்டாங்க, லாங்லேருந்து ஒருத்தன் அடிச்சிட்டான் அப்படின்லாம் வந்து அது மாதிரி சில்லி ரீசன்ஸ் சொல்லிட்டு இருப்பீங்க. அதுதான் ஒரு ஒரு நல்ல டீமாக வந்து ப்ளே பண்ணிங்கன்னா அப்படி தான் வந்து பேக்கப் கொடுத்து ஆடுவாங்க. முன்னாடி போய் ஒருத்தன் விளாட்றான்னா பின்னாடி அவனுக்கு பேக்கப் எப்படி கொடுக்கணுமோ அப்படி கொடுத்து விளாடுவாங்க. அப்போ நீங்கள் உங்களால் எதுவுமே ஒரு வார்த்தைகளும் பேச முடியாது. ஸோ அந்த பாயிண்ட்டை புரிஞ்சுக்கோங்க. உங்கள் கேம் பிளே வேஸ்ட் பண்ணாதீங்க, உங்கள் கேம் பிளே வீணாக்காதீங்க. அதுதான் சொல்கிறேன் நான். சரியா, நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நண்பா. பை பை, டேக் கேர் யுவர் செல்ஃப்.